வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு சிறப்பு பதிவாவே பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த திரி ஸ்டாண்ட பத்தின நிறையவே டவுட் இருக்கு. ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க, ஆனா அதுக்கப்புறம் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு நாங்க தனியா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு. இது எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் ஒரே வீடியோல அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு. திரி ஸ்டாண்டு பொதுவா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம விளக்கேத்தும் போது ஃபர்ஸ்ட் முதல் திங்க் அதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா சேஃப்டி. ஏன்னா விளக்கு நம்ம வந்து ஏத்திட்டு நம்ம மற்ற வேலைகள்ல இதை மறந்துட்டோம் அப்படின்னாலும் இந்த திரி ஸ்டாண்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விளக்கு அங்க வரைக்கும் லாஸ்ட் டிராப் என்ன இருக்கிற வரைக்கும் அங்கேயே நின்று எரியும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அணைஞ்சிக்குது. அதுதான் அதோட முதல் பாயிண்ட், ரொம்ப நல்ல விஷயம்ன்றது. இன்னொன்று, எண்ணெயோ நெய்யோ அது எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் எடுத்துக்குது. ஏன்னா இது வந்து நம்ம பர்டிகுலர் பாயிண்டில் வைக்கும்போது கரெக்டாக அழகாக சின்னதாக மொட்டு மாதிரி எரியணும்னா சின்னதாக திரிய வச்சுட்டா போதும். கொஞ்சம் பெருசாக நல்லா எரியணும் அப்படின்னா நல்ல திரிய வெளியே எடுத்து விட்டு ஏற்றிட்டாலே போதும், அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ இதை நீங்கள் இப்போ எப்படி அதில் விளக்கேற்றலாம்? ஏன்னா ஒரு சில பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னா எண்ணெய் எவ்வளவு விட்டு ஏத்தணும்ன்றது மட்டும்தான் தெரியல, அது தெரிஞ்சிச்சுனாலே போதும். சோ நான் ஒரு அந்த வீடியோலயே காட்டிடுறேன். நம்ம விளக்கு கடையில இந்த காமாட்சி அம்மன் விளக்கு தான் நம்ம வந்து விளக்கு ஏத்திட்டு இருக்கிறோம். ஐஸ்வர்ய காமாட்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த விளக்க. முன்னாடி ரெண்டு அண்ணம் வச்சு இந்த விளக்கு இருக்கும். அதுக்கு நான் இந்த திரி ஸ்டாண்டையும் யூஸ் பண்றேன். அதாவது இதுல வந்து மூணாம் நம்பர் திரி ஸ்டாண்ட் வந்து நான் யூஸ் பண்றேன். அதை எப்படி போடணுன்றது மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டைம் நம்ம விளக்கேற்றும் போது கண்டிப்பாக எண்ணெயோ நெய்யோ நல்லா நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு டைம்னு சொல்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஏற்றுறதுக்கு மட்டும் இல்லை, எப்போ நம்ம விளக்கேற்றுறோம் அப்படின்னாலும் எண்ணெயோ நெய்யோ இது நிறைய இருக்கான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா நனையணும், ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த திரி வந்து அல்லது இங்கேயோடைய அப்படியே நின்றும். ஸோ நம்ம இங்கே வரைக்கும் நல்லா நிறைஞ்சி எண்ணெய் வந்து அந்த இது வழியாகவே உள்ளே போகிற மாதிரி இதை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதை பார்க்கவே தேவையில்லை, அது பாட்டுக்கு எரியும். நேற்று ஈவினிங் நான் கொஞ்சம் அவசரமாக கிளம்புறேன்னு 8 மணிக்கு போயிட்டேன். கடையை பூட்டினவங்க விளக்க இறக்கவும் இல்லை, விளக்க குளிர வைக்கவே இல்லை. இன்னைக்கு காலையில் கடை திறந்த உடனே பார்க்குறேன், அப்படியே சின்ன கனலாக எரிஞ்சிட்ருக்கு. அதாவது நம்ம வந்து முத நாள் காலையில் 10 மணிக்கு ஏற்றின விளக்கு மறுநாள் வந்து காலையில் 10 மணி வரைக்கும் எரிஞ்சிருக்கு. இந்த நெய்யிலேயே எண்ணெய் விட்டாலும் அதே தான். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இது ரொம்ப எஃபெக்டிவானது அப்படின்னுட்டு. இவ்வளோதாங்க. நம்ம எனக்கு அணையா விளக்கு ஏற்றணும், நான் வந்து நைட்டெல்லாம் விளக்கு ஏற்றணும்னா அந்த விளக்கு பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அந்த திரியை கரெக்டாக வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஒரு திரி ஸ்டாண்டை போட்டு ஏற்றணும்னா இந்த சைஸ் விளக்குலேயே நம்மளுக்கு 1 டேவே எரியுது. ஒரு நைட்டு மட்டும் இல்லை, 1 டேவே எரியுது. ஸோ அதை பற்றி நீ காலையில் சொல்லிட்டு இருக்கும்போது தான் மேம் உடனே நீங்கள் வீடியோ போடுங்க, ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, அதை நீங்கள் கிளியர் பண்ணி கொடுங்க, அதனால் இன்றைக்கே இந்த வீடியோ எடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே எடுத்து சரி எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன். இந்த திரி ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விளக்கு, காமாட்சி விளக்கு கூட நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். இது வந்து இருக்கிறதுலையே சின்ன சைஸு. அதுக்கு அடுத்த சைஸு அப்படின்னு பார்த்தா இந்த திரி ஸ்டாண்டை சொல்லலாம். இது 2 நம்பரு, இது 3 நம்பர், இது 4 நம்பர். இது நம்ம பெரிய விளக்குகளுக்கு, அது மாதிரி பார்த்தீங்கன்னா அகண்ட விளக்குக்கு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திரியை நம்ம யூஸ் பண்ணலாம். கோவிலில் அந்த மாதிரி நம்ம பெரிய விளக்குகளுக்கோ, வீட்டில் வந்து நான் பெரிய விளக்கு வச்சுருக்கேன் அதில் ஏற்றணுன்னாலும் இதை இது பண்ணிக்கலாம். இங்கே விளக்கு ஏற்றும் போது நம்மளுக்கு என்ன இந்த பக்கமாக வலியுமா அந்த டவுட் வேண்டாம், வலியாது. இன்னொன்று, சென்ட்ரா எரியறதுனால இதுவுமே உங்களுக்கு அங்கே இங்கே கறி பிடிக்காமல், எதுலேயுமே கறி பிடிக்காமல் ரொம்ப அழகாக இருக்குது. விளக்கு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மல்லிகை மொட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி தான் எரியணுமா, நல்லா ஒரு மொட்டு மாதிரி தான் எரியணும். அதனால் விளக்கை ரொம்ப பெருசாக திரி வைக்கணும்னு இல்லை, காற்று அடிக்கிற இடத்துல மட்டும் நம்ம பெருசாக திரி வச்சா போதும்.
இவ்வளவு எரிஞ்சாலே வந்து நம்மளுக்கு ஃபுல் டேவே எரியும். நாம இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த த்ரீ ஸ்டாண்டர்ட் நீங்க இது வரைக்கும் வாங்கல வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை .com வெப்சைட்ல த்ரீ ஸ்டாண்டர்ட் செக் பண்ணீங்கனாலே நாலு சைஸ் உங்களுக்கு அவைலபிள் காட்டும். இந்த நாலு சைஸுமே நம்மளுடைய விளக்கடையில அவைலபிள் இருக்கு. இதை வாங்கிக்கலாம். ஒரு சில பேர் கிஃப்டா கூட இந்த த்ரீ ஸ்டாண்ட் கொடுக்குறாங்க. இதை நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது அவ்வளவு பிடிச்சிருது. ஸோ அதனால அவங்க வந்து எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ இந்த நவராத்திரிக்கெல்லாம் கூட வந்து த்ரீ ஸ்டாண்ட நிறைய பேர் வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. என்னென்னமோ கொடுக்குறோம், இது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னுட்டு. ஸோ உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே உபயோகமாகவும் இருந்திருக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.